கடந்த வாரம் 29ஆம் தேதி வந்து ஜெயிலரோட ஆடியோ லான்ச் வெளியாச்சு. இந்த ஆடியோ லான்ச்ல ரஜினி பேசினதுதான் ஹைலைட்டா இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. காக்கா பருந்து கதையை வந்து சொல்லிட்டு இருந்தாரு. பருந்து வந்து உயர பருக்கும், காக்கா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். அதாவது ஒரு பெரிய மிருகத்துக்கு இன்னொரு சின்ன மிருகம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போட்ட உடனே இது வந்து விஜயை குறிக்குது, இது வந்து ரஜினியை குறிக்குது அப்படிங்கிற மாதிரியான ட்ரெண்ட்ல வந்து சமூக வலைதளத்துல ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ரஜினியே அந்த பேச்சு முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் சொன்னாரு, இது வந்து அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவர் பேசி முடிச்ச உடனே சொல்லிட்டாரு, அப்படி சொல்லியும் விஜயத்தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு இன்னைக்கு நேரத்து சண்டை இல்லைங்க, எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து இந்த சண்டை வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. வசூல் சக்கரவர்த்திங்கிற பட்டம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் வசூல் சக்கரவர்த்தின்னு சொல்லி எம்ஜிஆர் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, சிவாஜி தான் வசூல் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு அவர் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. பட்டத்துக்கான சண்டை வந்து அன்னையில இருந்தே இருக்கு. ஆனா யாருக்கும் யாரும் சளைத்தவர்கள் இல்லை, அவங்கவங்க ஏரியாவில் அவங்கவங்க கிங்கு தான். தளபதிங்கிற பட்டம் வந்து விஜய்க்கு தான், சூப்பர் ஸ்டாருங்க பட்டங்கிறது வந்து ரஜினிக்கு தான். சோசியல் மீடியாவில் வந்து ஏதோ பேசுகிறாங்கிறதுக்காக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் திரும்ப திரும்ப கருத்து சொல்லிக்கிருக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த ஊடகங்கள் தான் பெரிதுபடுத்துது. இதுக்கு முன்னகிட்டே சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்கு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்வே எடுத்து அதுக்கெல்லாம் மாநாடு அந்த மாதிரிலாம் தயாராகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. ஒருத்தரோட பட்டத்தை வந்து ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு நான் ஆசைப்படுறேன்னு என்னைக்குமே சொல்லலை. நான் வந்து அவரோட இடத்த நிரப்பண்ணு ஆசைப்படுறேன் அப்படின்னு வேணா சொல்லலாமே ஒழிய அவரோட பட்டம் எனக்கு வேணும்னு சொல்லி எந்த இடத்துலையும் சொன்னதே கிடையாது. அது எதுக்காக விஜய் வந்து முடிச்சு போடுறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கான ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா விஜய் தான் நம்பர் ஒன்னுங்கிறதா எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாள் வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் தான் பண்ணிட்டு இருக்கிறார். ஆக வசூலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நம்பர் ஒன்று தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்குன்னா அது ரஜினிக்கு தான். அதனால் இதில் யார் சண்டை போட்டுட்டு இருக்க அவசியமோ இல்லை இவர் ஒரு குட்டி கதை சொல்லி அவர் ஒரு குட்டி கதை சொல்லி இந்த குட்டி கதையை மோதிட்டு இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லைங்கிறதான் நம்மளுடைய கருத்து. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லின தமிழ் நேயர்களுக்கு நன்றி.